ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்மால் பட்ஜெட்ல மினி கார்டன் வந்து நம்ம வீட்டில் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். நம்ம வந்து லாக்டவுனில் வந்து ரொம்ப வந்து வரீடாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த்தையும் வந்து நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. அதனால இந்த மாதிரி ரிலாக்ஸாக நம்ம வந்து கார்டன் வந்து க்ரூட்டன்ஸ் அப்புறம் ஃப்ளாரல் பிளான்ஸ் இதெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் வந்து மென்டல் ஹெல்த்தையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதனால் நான் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கலெக்ஷன்ஸை நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு க்ரோட்டின், இதனோட நேம் வந்து சாகோ பம் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இதனோட நேம் வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக வந்து பெரிய பெரிய லீவ்ஸ் இருக்குது. இதனோட பேர் வந்து டம்கின். இது பாருங்கள், நல்லா புஷியாக இருக்கு இல்லையா. இதனோட நேம் வந்து ட்ராகினா மார்கெட்டா. நெக்ஸ்ட்டு நான் வந்து க்ரோட்டன்ஸை வந்து எங்கள் வீட்டில் இருக்க பழைய திங்ஸ் இந்த உட்டன் மெட்டீரியலை வச்சு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் ஸ்டெப்பில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் பிளான்ட்டு. இது பாருங்கள், இது வந்து இது ஸ்கின் பார்க்கறதுக்கு வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, ஸ்னேக்கோட ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதனால் இதுக்கு வந்து ஸ்னேக் பிளான்ட்டுன்னு பேர். நெக்ஸ்ட்டு இந்த லீவ்ஸை பாருங்கள், எல்லோயிஷாக இருக்கு இல்லைங்களா. இது வந்து கோல்டன் டஸ்ட் பிளான்ட்டு, இல்லைனா வந்து கோல்டன் ஸ்டார் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஒரு ஒரு லீஃபில் இருந்து கூட நம்ம வந்து இதை நம்ம வந்து கிரவுண்டில் வந்து நம்ம நட்டு வைக்கும்போது இந்த லீஃபோட அந்த எட்ஜில் வந்து ரூட் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து இந்த லீஃபில் வந்து நியூ பிளான்ட் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்டை பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு வந்து நம்மளோட ஸ்பினாச் ஏதோ ஒரு கீரை வகை செடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நல்லா புஷியாக வந்து வளரும். இதனோட நேம் வந்து எலஃபேண்ட் புஷ் பிளான்ட். நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட்டு பாருங்கள், கிராஸ் பிளான்ட் மாதிரி இருக்குது. ஆனால் இதனோட நேம் வந்து ஆஸ்பாரகஸ் டென்சிஃப்ளோரஸ். இது வந்து கோலியஸ் அந்த டைப் பிளான்ட்டு, அந்த ஸ்பீஷியஸ் பிளான்ட்டு. இது வந்து நல்லா ரெட்டிஷ் வந்து இந்த சென்டரில், இந்த லீவ்ஸோட சென்டரில் வந்து வரும். இதுவும் வந்து பிகினர் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது வளர்ந்துச்சுன்னா இன்னும் வந்து டபுள் கலரில் வரும், இன்னும் நல்லா டென்ஸ்டாக, அதாவது வந்து நல்லா அடர்த்தியாக புஷியாக வளரக்கூட பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முக்கியமான பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து எல்லார் வீட்லேயுமே இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மணி பிளான்ட்டு. இது இருந்துச்சுன்னா வந்து அவங்க வீட்டில் வந்து நல்லா பணம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க எல்லாருமே. அப்படியெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா எல்லாருமே பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் இதை வச்சா வந்து நல்ல ஏர் வந்து ப்யூரிஃபை ஆகி ஒரு நல்ல அந்த க்ரீன் லீவ்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வந்து குட் வைப் வந்து நம்மளுக்கு வந்து இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இது வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் வளர்க்குறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து க்ரோட்டன்ஸை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளோரல் பிளான்ஸோ ஹெர்பல் பிளான்ஸோ பார்க்க போகிறோம். ஃப்ளோரல் பிளான்ஸ் வந்து முக்கால்வாசி எதுக்கு நம்ம வீட்டில் வைக்கிறோம்னா, அது வந்து மார்னிங் டைமில் அழகாக ப்ளூம் ஆகும் இல்லைங்களா. அந்த பூ வந்து பூக்கும் போது நம்மளுக்கு வந்து குட் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும். அந்த க்ரீனிஷாக நம்ம வந்து காலையில் தூக்கத்துலேருந்து எழுந்து வந்து வெளியில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டான என்விரான்மெண்ட் வந்து இதனால் க்ரியேட் ஆகும். அதனால் நம்மளுக்கு சூப்பரான எனர்ஜி வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து ப்ரொலாங் ஆகும். இப்போ வாங்க நம்ம இந்த ஃப்ளாரல் பிளான்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளார் பிளான்ட்டை பாருங்கள், இதுதான் வந்து இக்ஸோரா காக்ஸினியா, அதாவது இட்லி பூ சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக எல்லா கடன்லேயே கிடைக்கும். டெய்லியுமே வந்து இது வந்து பூக்கும், பூக்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. இது வந்து நல்லா பெருசாக, இன்னமும் பெருசாக வளரக்கூடியது. நான் இப்போ தான் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்காரு. இன்னும் விட்டோம்னா நல்லா புஷியாக வளருவார். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம யூஸ்வலாக குண்டு மல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அது மல்லிப்பூ செடி. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் வந்து உரம் எருவெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து சாமந்தி பூ சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம சாமந்தி பூ. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து படர்ந்து வளரக்கூடிய செடி இது, அதனால் வந்து நல்லா போட்டிங்கன்னா, அது எருவெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக வளரும். நெக்ஸ்ட்டு இது வந்து பிங்க் ரோஸ் செடி. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா.
அந்த ரோஸ் செடி வகை. இது வந்து எல்லா மண்ணிலுமே வந்து இது வந்து வளரும். இது கொஞ்சம் இந்த பெங்களூர் ரோஸ் வந்து வளர்றது கஷ்டமாக இருந்தாலும் பை லக் நல்லா வளரும்ன்றதுனால நான் வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக எல்லா மண்ணிலுமே வந்து வளரக்கூடியது நாட்டு ரோஸு. நெக்ஸ்ட்டு இது வந்து எல்லோ கலர் ரோஸ். இது வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப இந்த பீச் கலர் ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து மெடிசினல் பிளான்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த செடியை வந்து நம்ம வச்சு வீட்டில் வச்சு வளர்க்குறோம். இது வந்து துளசி. நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா வெத்தலை கொடி. இது வந்து நல்லா வந்து ஏசி மாதிரி இருக்கணும் இதனுடைய என்விரான்மெண்ட், அப்போ தான் வந்து இது நல்லா வந்து பெருசாக வளரக்கூடியது. நான் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்தோம்னா வீட்டில் வந்து நம்மளுக்கு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து கொரோனா அந்த கஷாயம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கற்பூரவள்ளி செடி. இது எல்லார் வீட்லேயும் யூஸ்வலாக பார்க்கலாம். இது வந்து சளிக்கு இருமலுக்கு ரொம்ப நல்லது. இந்த கொரோனா சுச்சுவேஷன்லாம் நம்மளுக்கு வந்து கஷாயம் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம்னா இது வந்து இருவாச்சி மல்லியோட ஒரு டைப் வந்து. இது அடுக்கு மல்லி மாதிரியே வந்து நல்லா ஆனால் வந்து நீளமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த பூ பார்க்கறதுக்கு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து இந்த முனையெல்லாம் நம்ம வந்து கிள்ளி விட்டோம்னா, பூ எடுத்த அப்புறமா இந்த மாதிரி முனையெல்லாம் வந்து நம்ம கிள்ளி விட்டோம்னா அதுலேருந்து வந்து பிரான்ச்சஸ் வந்து நிறைய வந்து அடர்த்தியாக வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணோம் இந்த செடியை. இந்த மாதிரி கிரவுண்டில் வைக்கிற பாட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஹேங்கிங் பாட்ஸும் யூஸ் பண்ணும்போது நம்மளோட கெஸ்ட் எல்லாம் வரும்போது அதை வெல்கம் பண்ணுற மாதிரி அந்த பட்ஸ் ப்ளூம் ஆகிறது பார்த்தாங்கன்னா இன்னும் அழகாக தெரியும். அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங் பாட்ஸ் வந்து ஒரு மூணு நாலு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி பாட்ஸையும் வச்சு நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீடு வந்து ரொம்ப ஃப்ரண்ட் வியூவில் வந்து கார்டன் வந்து சின்ன இடமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி கார்டன் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.